அனைவருக்கும் வணக்கம் கோகுல் நல்ல வட்டம் இன்னைக்கு உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஜிபிடிபின்னு ஒரு விஷயம் வந்து தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கிராம மேம்பாட்டில் பங்கெடுத்துக்கிறதுக்கான ஒரு சாமானிய மக்களும் கிராம மேம்பாட்டில் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டமானது வந்து இருக்குது ஆனால் இதை பற்றி தொண்ணூற்றி எட்டு சதவீத மக்களுக்கு தெரியாமல் இருக்குன்றது உண்மையான விஷயமா இருக்குன்றத பதிவு பண்ணிக்கிறேன் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்குது அது எப்படி உருவாச்சுன்றத இந்த பதினைந்து நிமிட காணொலியில் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி சொல்ல விருப்பப்படுறேன் முதல் விஷயம் போன வருஷம் பார்த்திங்கன்னா வந்து விபிடிபின்னு ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வில்லேஜ் பஞ்சாயத் டெவலப்மெண்டல் பிளான் இதுக்கு ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மறைமலை நகர் காஞ்சிபுரம் நீங்கள் காஞ்சிபுரத்தில் செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா மறைமலை நகர்ன்ற ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து இதுக்கான மாநில ஊரக வளர்ச்சி நிறுவனம் மற்றும் பஞ்சாயத்து ராஜிக்கான அலுவலகம் வந்து இருக்குது இந்த விஷயம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க சொல்ல பதினாலாவது நிதிக்குழு மானியம் தமிழக அரசாணை எண் முப்பத்தி நாலு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நால் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது பதினாலாவது நிதிக்குழு குடியரசுத் தலைவரால் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொடங்கப்பட்டு நிதி குழுமங்கள் அறிக்கையை பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று சமர்ப்பித்தனர் இந்த அறிக்கையானது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று பாராளுமன்றத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ள பட்டு சட்டவரையாக வந்தது பதினாலாவது நிதிய மான் நிதிக்குழு மத்திய அரசாணையின்படி அந்தந்த மாநில சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கிராம ஊராட்சி தங்களது தேவையை முன்னுரிமைப்படுத்தி கிராம அளவில் திட்டம் தயாரித்து அதை கிராம சபை மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் பெற்று வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளலாம் என அறிவுறுத்தியுள்ளது பதினாலாவது நிதிக்குழு நிதியாக மத்திய அரசு ரூபாய் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு கோடியை ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு ஒதுக்கீடு செய்துள்ளது தமிழ்நாட்டிற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி அஞ்சு கோடியும் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடியும் ஒதுக்கீடு செய்துள்ளது இந்நிதியானது கிராம ஊராட்சியின் அடிப்படை தேவைகளான குடிநீர் தெருவிளக்கு சாலை பொது சுகாதாரம் கழிவுநீர் வாய்க்கால் திட்ட கழிவு மேலாண்மை போன்ற தேவைகளுக்கு கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தீட்டி கிராம சபை மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் பெற்று வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளலாம் என அரசு ஆணையில் சொல்லப்பட்டுள்ளது இது ஒரு விஷயம் இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கடந்த அதாவது போன வருஷங்களுக்கு முன்பே வந்து சொல்லியிருக்காங்க நம்ம தமிழக அரசு சார்பாக அரசாணை வெளியிட்டு ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்போடு அதுக்காக இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா வந்து அக்டோபர் ரெண்டு கிராம சபையில் பங்கு பெற்றீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது என்ன கிராம சபை அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் கிராம சபைக்கே போகலை அப்படின்றது அர்த்தம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வருஷத்துக்கு நாலு நாள் அதாவது தேசிய விடுமுறை நாட்களான ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினைந்து சு குடியரசு தினம் மற்றும் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி இந்த நாலு நாட்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு கிராமங்களையும் தமிழகத்தில் இருக்க பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிராம பஞ்சாயத்துலேயும் கிராம சபை நடக்குது அந்த கிராம சபையானது ஒரு அஜெண்டாவை வந்து தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக வெளியிட்டு அந்த அஜெண்டாவை பின்பற்றி தான் அந்த கிராம சபை நடக்குது அது மாதிரி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு போன காந்தி பிறந்த தினம் காந்தி ஜெயந்தி அணிக்கு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாவது பொருளாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த பீப்புள் பிளான் கேம் கேம்பெயின் பற்றி கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாவது மத்திய நிதி மானியக் குழுவினால் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் மானிய நிதி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் கிராம ஊராட்சிகளில் ஏற்கனவே உள்ள கட்டுமான வசதிகள் மற்றும் இதர வசதிகள் ஆகியவற்றை கருத்திற்கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் நிதியாண்டிற்கு தேவையான பணிகள் வசதிகள் ஆகியவற்றை தொகுத்து கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரித்தல் வேண்டும் ஏற்கனவே கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டங்கள் ஆண்டுதோறும் தயாரிக்கப்பட்டு இருப்பினும் இதனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்களின் பங்களிப்புடன் கிராம இயக்கமாக மாற்றிட உத்தேசித்து மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களுக்கான திட்டமிடல் இயக்கத்தினை அறிவித்துள்ளது அதன்படி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தினை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினோராவது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள இருபத்தி ஒன்பது பொருட்கள் தொடர்புடைய துறைகள் திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து தயார் செய்வதற்கு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை மக்கள் திட்டமிடல் முகாம் நடத்தப்பட்டு கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்ட இயக்கம் வெற்றிகரமாக நடத்திட அரசு ஆலோசனை வழங்கியுள்ளது அதன் அடிப்படையில் மக்கள் திட்ட இயக்கம் இவ்வூராட்சியில் செயல்படுத்திட கீழ்காணும் நடவடிக்கைகள் மேற்கொள்வது என தீர்மானிக்கிறது அதாவது தீர்மானித்தல்னா என்ன விஷயம்னா நீங்கள் இந்த கிராம சபையில் நீங்கள் உங்கள் கிராம மக்கள் வந்து தீர்மானிக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கேன் அது என்னென்ன அந்த அஞ்சு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் திட்டமிடல் இயக்கம் நடத்துதல் அடிப்படை கணக்கீடு செய்தல் மற்றும் இணையதள பதிவு செய்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்ள ஊராட்சி வட்டாரம் மற்றும் மாவட்ட அளவில் நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பு அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுதல் ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் கிராம ஊராட்சி அளவில் செயல்படும் ஊக்குநருக்கு அதாவது ஃபெசிலேட்டர் இருக்காங்க ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் பதினோராவது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள இருபத்தி மூணு பொருட்கள் தொடர்புடைய துறை அலுவலர்களுடன் திட்டமிடல் இயக்கம் குறித்து இவ்வூராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நாட்களில் கலந்துரையாடி திட்டத்தினை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது விஷயம் மக்கள் திட்டமிடல் இயக்கம் கிராம ஊராட்சியில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளும் பொருட்டு நியமிக்கப்பட்டுள்ள சமூக வள நபர்கள் மற்றும் தொடர்பு துறை அலுவலர்களுடன் இணைந்து கிராம ஊராட்சியில் எடுக்கப்படும் கணக்கெடுப்புக்கு ஒத்துழைப்பு தருதல் கணக்கெடுப்பினை அடிப்படையாக கொண்டு கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கப்பட்டு சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஒப்புதல் பெறுதல் மற்றும் மேற்படி அறிவுரைகளை பின்பற்றி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரித்து அதனை பிளான் ப்ளஸ் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்தல் போன்ற விஷயங்களை சொல்லியிருக்காங்க அக்டோபர் ரெண்டு கிராம சபையில் அக்டோபர் ரெண்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இந்த விஷயம் தமிழகம் ஃபுல்லாக நடந்து முடியணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒரு மாவட்டத்தில் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் அரசாணை வெளியிட்டு நடத்தியிருக்காங்க அது எப்படி நடந்திருக்கு என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்கள் பார்வைக்கு கொண்டு வரேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கே போட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் ஊராட்சியின் அதிகாரி அலுவல அலுவலகம் கடலூர் குறிப்பானை பொருள் பார்வை பார்வையில் காணும் கடிதத்தின்படி அதாவது அரசாங்கம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா அஜெண்டாவை ரிலீஸ் பண்ணி ஒரு வரையறையோட ஒரு ஸ்ட்ரக்சராக தான் பண்ணிகிட்ருக்காங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதன்படி பார்க்க சொல்ல இந்த நகலோடைய எண் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க கான்செப்ட் குறோம் பார்வையில் காணும் கடிதத்தின்படி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கீழ்காணும் வழிமுறைகளை பின்பற்றி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று காலை பதினோரு மணிக்கு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்திட தொடர்புடைய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கிராம ஊராட்சி அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர்னால் இப்போது நம்ம கிராமத்தில் வந்து தலைவர் இருந்தார் தான் அது அவர் தான் வந்து லீட் பண்ணி பண்ணுவார் இப்போ தலைவர் இல்லாத பட்சத்தில் நம்ம கிராமத்தை சார்ந்த பிடிஓ ஆஃபீஸில் இருக்க வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸர் அவங்க தான் வந்து கிராம ஊராட்சி அலுவலர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கிராம ஊராட்சியை வந்து கேட்டுக்கொள்கிறாங்க இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ஊராட்சிகளிலும் நியமனம் செய்யப்பட்ட ஊக்குநரின் மூலம் கிராம ஊராட்சி வாரியாக எடுக்கப்பட்ட மிஷின் அந்தியோத்தியா கணக்கெடுப்பினை கிராம சபையில் ஒப்புதலுக்கு வைத்தல் மிஷின் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வறுமை இல்லாத கிராமமாக மாற்றணுன்றதை ஆகஸ்ட் பதினஞ்சு கிராம சபையிலையும் சொல்லியிருக்காங்க அக்டோபர் ரெண்டு கிராம சபையிலையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் கிராம சபையில் கலந்துக்க வேண்டிய திருப்பி திருப்பி கிராம சபை ரிப்பீட் ஆகிற வேர்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய கிராமத்தை மேம்படுத்தணும்னு நினச்சா நீங்கள் முதல் ஸ்டெப் நீங்கள் எடுக்க வேண்டியது உங்கள் கிராம சபையில் விழிப்புணர்வோடு கலந்துக்க வேண்டியது அது ஒரு விஷயம் இருக்குது அடுத்து விவாதப் பொருளாக கொண்டு சிறப்பு கிராம சபை கூட்டத்தினை அனைத்து கிராம ஊராட்சி தனிவாளர்களால் நடத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதான் தனி அலுவலர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸர் எனவே அனைத்து தனி அலுவலர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளில் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று காலை பதினோரு மணிக்கு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்த ஏற்பாடுகள் செய்ய அறிவுறுத்தப்படுகிறது மேற்படி கிராம சபை கூட்டம் நடத்த தனி அலுவலருக்கு உதவியாக அரசு அலுவலர்களை பற்றாளராக நியமனம் செய்தல் வேண்டும் அதாவது இவங்களுக்கு எல்பாக பார்த்தீங்கன்னா பற்றாளர் வந்து நியமனம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பற்றாளர்கள் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சிகளுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னதாக சென்று கிராம சபை கூட்டம் நடத்துவது குறித்து அந்த ஊராட்சியில் வசிக்கும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அந்த ஊராட்சியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் அவ்வூராட்சி பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் ஆகியோருக்கு தெரிவித்து அவர்களது ஒப்புதலை பெற வேண்டும் மேலும் கிராம சபை கூட்டங்களுக்கு போதிய உறுப்பினர்கள் வருகை இல்லாமையானால் சில கிராமங்களில் கிராம சபை கூட்டங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கோரம் இல்லையெனில் எனில் ஒத்திவைக்கப்படுகின்றன அதாவது கிராம சபையில் கலந்துக்கணும்னா ஒரு வரையறை இருக்குது அப்படி அந்த வரையறை இல்லைன்னா அரசாணையின் நூற்றி முப்பதின் படி அந்த கிராம சபையை வந்து ஒத்தி வைக்கலாம் அதை சொல்லியிருக்காங்க இதனை தவிர்க்க கிராம சபை கூட்டம் உள்ள விவரத்தினை அதாவது கூட்டம் நடைபெறவுள்ள இடம் மற்றும் கூட்டுப்பொருள் அல்லது துண்டு பிரசரங்கள் ஒலிபெருக்கி மூலம் முன்னதாகவே நன்கு விளம்பரம் செய்து சிறப்பு கிராம சபை கூட்டத்தின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டம் நடத்த கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளின்படி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் கூட்டம் இச்சிறப்பு கிராம சபை கூட்டத்தை கூட்டுவது குறித்து அவ்வறிவிப்பினை குறிப்பிட்ட தினத்திற்கு முன்னதாகவே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் பத்தொன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நாளிட்ட அரசாணை நிலையின் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சில் தெரிவித்துள்ள ஆறு கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம் தேதி நேரம் மற்றும் விவாதிக்கப்படவுள்ள பொருட்கள் பற்றி ஒவ்வொரு ஊராட்சி மன்ற கடிதத்திலும் தொலைக்காட்சி அறை மற்றும் சமுதாய கூடம் ஆகிய கட்டிடங்களின் சுவர்களில் மக்கள் பார்வைக்கு தெரியும்படி விளம்பரம் பலகைகள் எழுதி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கிராம வளர்ச்சிக்கும் முதல் நாள் சென்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து கண்காணிக்கவும் அனைத்து பகுதி மக்களுக்கும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடப்பது குறித்து தண்டோரா துண்டு பிரச்சாரம் அல்லது ஒலிபெருக்கி மூலம் தெரியும் வகையில் விளம்பரம் செய்யப்பட்டதை மற்றும் கூட்டு அறிவிப்பில் கையேப்பம் பெறப்பட்டதையும் உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சிகள் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று சிறப்பு கிராம சபை கூட்டத்தினை சிறப்பாக நடத்தி கூட்டம் நடைபெறுவதை ஜிபிஎஸ் புகைப்படத்தினை டபிள்யூ 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 டாட் ஜிபிடிபி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் தீர்மானப் பதிவேட்டின் நகலுடன் கூட்டம் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் மற்றும் கூட்டம் நடந்த விளம்பரம் செய்யப்பட்ட துண்டு பிரச்சாரங்கள் ஆகியவற்றை சேர்த்து கடலூர் உதவி இயக்குனர் ஊராட்சிகள் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க சம்மந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இணைப்பு சிறப்பு கிராம சபை கூட்டுப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை இப்போ ரீசெண்டாக நடந்த கடலூர் சிறப்பு கிராம சபைக்காக அரசாணை வெளியிட்டிருக்க ஒரு விஷயம் அதில் மாவட்ட ஆட்சியர் அவங்க கீழே இருக்க அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ள ஒரு விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தங்கள் கிராமத்தில் நடக்குதான்றது கண்காணிக்கிறோட பொருட்டு யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது வெறும் ரிப்போர்ட்டாக தான் இருக்கும் அது நடக்குதா நடக்கலையான்றது இல்லையான்றது பார்க்கறோட பொருட்டு அங்கே வசிக்கிற கிராம மக்கள் ஒரு சாமானிய மாணவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு இந்த பொருட்டு வந்து இருக்குன்றதை தெரிவிச்சுக்கிறேன் சரி ஒரு கிராமத்தோட வளர்ச்சின்றது கிளர்க்கு தலைவர் அடுத்து விஏஓஓ பிடிஓ கலெக்டர் இவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கா இதில் யார் யாரெலாம் எந்த துறையெல்லாம் சார்ந்து வருது அப்படின்னு பார்க்க சொல்ல ஒரு கிராமம் அப்படின்னா மாவட்ட வன அலுவலர் மாவட்ட வருவாய் அலுவலர் திட்ட இயக்குனர் இணை பதிவாளர் இணை இயக்குனர் வேளாண்மைத்துறை மண்டல இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்புத்துறை நிர்வாக பொறியாளர் பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின் நல அலுவலர் கோட்ட பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் கட்டடங்கள் இணை இயக்குனர் சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு பணிகள் மாவட்ட சமூக நல அலுவலர் திட்ட அலுவலர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மாவட்ட விளையாட்டு அலுவலர் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் உதவி இயக்குனர் கைத்தறி மற்றும் நூல் துறை உதவி இயக்குனர் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை ரெண்டு தடவை ரிப்பீட்டாக இருக்குது மாவட்ட சுற்றுலா துறை மாவட்ட ஹா நே மு சாத்தி என்னன்னு தெரியல அடுத்து உதவி இயக்குனர் மீன் வளம் செயற்பொறியாளர் தமிழ்நாடு மின்வாரியம் மாவட்ட வழங்கல் அலுவலர் மாவட்ட நூலக அலுவலர் மேலாளர் மாவட்ட தொழில் மையம் துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் இது மாதிரியான பல அதிகாரிகள் கொண்டு தான் இந்த கிராமத்தோட வளர்ச்சியானது வந்து இருக்குது நம்ம கிராமத்தில் ஒரு நூலகம் சரியாக செயல்படலாம் நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு கிராம சபையில் தீர்மானம் ஏற்ற வேண்டியது ரெண்டாவது இதை வந்து எந்த நம்ம பகுதியில் இருக்க அலுவலருக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அடுத்து வீடியோவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அடுத்து நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு இந்த மாவட்ட நூலக அலுவலருக்கு வந்து அதை வந்து லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணணும் எடுத்தோன்னே நம்ம கலெக்டர் கிட்டே போகணுன்னா அவங்களுக்கும் அதிகமாக வந்து ப்ரெஷர் இருக்கும் ஆகையால் நீங்கள் படிப்படியான ஸ்டெப்ன்றது கண்டிப்பாக எடுக்கணும் இது மாதிரி உங்கள் கிராமத்தில் எந்த துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கோ அந்த துறை சார்ந்த அதிகாரியை வந்து நீங்கள் அணுகுங்க அவங்க என்ன ரிசல்ட் சொல்கிறாங்க அதாவது நம்ம வேணுன்றதில் கான்ஃபிடென்ஸாக இருப்போம் அங்கே வேணுன்றதில் ஏதாவது விஷயங்கள் வந்து நம்ம பொதுமக்களுக்கு எதிராகவோ அல்லது எதாவது இருக்கலாம் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி அது என்னென்னு பார்க்க சொல்ல உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் ஒரு கிராமத்தோட வளர்ச்சின்னு பார்க்க சொல்ல இப்படி இருபத்தி எட்டு துறைகள் சார்ந்த விஷயங்களாக இருக்குது அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நகல் வந்து யாருக்கெல்லாம் போகணுன்றதை வந்து கீழே வந்து அனுப்பப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாக ரொம்ப பர்ஃபெக்டாக அரசாங்கம் பண்ணது சரி இப்போ ஜிபிடிபியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விபிடிபினா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இது மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து எல்லாமே பிளான் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு எங்கள் கிராமத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை வந்து இந்த கிராம சபை சிறப்பு கிராம சபை மூலயமா நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ இந்த சிறப்பு கிராம சபை கூட்டம் என்றைக்கு நடக்கும் அது யார் நடத்துகிறா அப்படின்றத பார்ப்போம் கூகுளில் போயிட்டு ஜிபிடிபி டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்கத்தோட அஃபிஷியல் வெப்சைட் தமிழகம் ஃபுல்லாக நடக்கிறதுக்காக ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு நோடல் ஆஃபீஸர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதன்படி நம்ம தமிழகத்துக்காக எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க தமிழகத்துக்கு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங் அடிஷ்னல் டைரக்டர் பிஆர் அண்டு டிஆர்ஜி மொத்தம் நானூற்றி பதினேழு அதிகாரிகள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிகாக வந்து முப்பத்தி ஒரு பேரும் அதாவது சென்னைன்றது வந்து இந்த இது ஒரு வராது அதனால் டிஸ்ட்ரிகாக முப்பத்தி ஒரு பேரும் பிளாக்குக்காக முந்நூற்றி எண்பத்தஞ்சு பேரையும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த ஒரு விஷயம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பகுதிக்கு எத்தனை பேர் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு நீங்கள் உங்கள் பகுதி ஏதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் எடுத்துக்காட்டு புசைன்னு போடுறேன் இப்போது இங்கே எங்களுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு நேம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்ராஜ் ராம்குமார்ன்றவர் இருக்கார் பஞ்சாயத்து செக்ரட்டரி அதோட லிஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்து கிராம சபா ஸ்பெஷல் கிராம சபா சிறப்பு கிராம சபா இன்னைக்கு நம்ம கிராமத்தில் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா இந்த ஷெடியூல் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மாவட்டத்தை கிளிக் பண்ணி அதாவது ஸ்டேட்டை கிளிக் பண்ணி மாவட்டத்தை கிளிக் பண்ணி ஒன்றியத்தை கிளிக் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஊருக்கான லிஸ்ட்டில் வந்து கிராம பஞ்சாயத்துக்கான லிஸ்ட்டில் போயிடுவீங்க அதில் பார்த்தீங்கன்னா என்றைக்கு கிராம சபை அப்படின்றத போட்டிருப்பாங்க இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி பத் பதினெட்டு அணிக்கு அங்கே வந்து கிராம சபை வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான முழு முகவரிகள் வந்து முழு விஷயங்கள் வந்து தெ தெரிய வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நேம் ஜில்லா பஞ்சாயத்து பிளாக் பஞ்சாயத்து பாப்புலேஷன் டோட்டல் பஞ்சாயத்து எல்லாம் இருக்காங்க ஷெடுல் கேஸ் பாப்புலேஷன் இது மாதிரியான விஷயங்கள் அடுத்து எப்போது இது இது கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து செக்ரட்டரி யார் ஃபெசிலேட்டர் யார் இந்த ஃபெசிலேட்டர்னு பார்த்தீங்கன்னா கிராம வளர்ச்சி திட்டம்ட்டு ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பட் ஆனால் பல கிராமத்தில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர்களுக்கே அடிப்படையாக இந்த கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தை பற்றி தெரியாமல் ஒரு நபராக தான் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கக்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசி இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது இதை எங்கள் கிராமத்துக்கு நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோன்றத விழிப்புணர்வை வந்து மக்களாகிய நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் அழிக்கணும் அப்படின்றத வந்து நான் கேட்டுக்கிறேன் இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நம்ம மாற்றம் தேவை மாற்றம் தேவைன்ட்டு கேட்டுட்ருக்கோம் ஒரு அதாவது காந்தியடிகள் சொன்ன மாதிரி எப்போ ஒரு கிராமம் மாறுதோ அப்போ வந்து இந்த நாடானது வந்து தானாகவே மாறும் ஆகையால் இந்த ஜிபிடிபின்றத ஒரு விஷயத்தை பற்றி நகர மக்களாகிய நாமளும் கிராமத்துக்கு போய்ட்டு விழிப்புணர்வு அழித்து ஒரு நல்ல நிலையான மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்து எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் இந்த நாட்டில் பல கோடி மக்கள் இருந்தும் பல லட்ச அரசு அலுவலர்கள் இருந்தும் பல ஆயிர அரசியல்வாதிகள் இருந்தும் மாற்றம் ஏற்படாததுக்கான காரணம் அவரவர்களின் உரிமைகள் அவரவர்களுக்கு கூட தெரியாமல் இருப்பதே உரிமையை அறிவும் கடமையை செய்வோம் மாற்றத்தை உருவாக்குவோம் நன்றி